Hello dear friends, welcome to I am Civil Engineer YouTube channel. Force nala or object vandu rotate aga aarambikudna and rotation resist pandradhukku automatically or inertia ulla create aagum and inertia da vandu nama moment of inertia nu solrom indha moment of inertia pathi last video la nama theliva paathom and video vandu paakadhavangalukku mela na icon link illa description la na link tharen adu kandipa paarenga and video la nama enna discuss pannana moment of inertia vandu area moment of inertia and mass moment of inertia rendu vagapadum or example ku indha mari or cross sections konda or object eduthutomna force indha direction la irukna and force பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த கிரீன் கலர் இருக்கிற கிராஸ் செக்ஷன் கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியா இருக்கறனால அது பெண்ட் ஆகும்னு பார்த்தோம். அதுவே வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் இருக்கிற டைரக்ஷன்லயே வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டோட டெப்த் வந்துட்டு அதிகமா இருக்கும் பட்சத்துல அங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்கும். அதனால இந்த கிராஸ் செக்ஷன் கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகாதுன்றத ஒரு டெமன்ஸ்ட்ரேஷன் மூலியமாவும் பார்த்திருக்கோம். அதே மாதிரி இதே ஏரியாவை வந்துட்டு நம்ம சென்ட்ரல் இருந்து வெளியில தள்ளி கொண்டு போறப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்துட்டு எவ்வளவு அதிகமாகுதுன்றத பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த கிரீன் கிராஸ் செக்ஷனை விட இந்த ப்ளூ கிராஸ் செக்ஷன் வந்துட்டு அதிகமான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஹாலோ கிராஸ் செக்ஷன் கொண்ட ஆப்ஜெக்டும் வந்துட்டு அதை விட அதிகமான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ப்ரொசஸ் பண்றதுனால ரொட்டேஷன் ஆர் பெண்டிங் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ரேடியஸ் ஆஃப் கைரேஷனை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை நம்ம இப்ப எடுத்துக்கலாம். இதுல வந்துட்டு ஒரு பர்சன் இப்படி நிக்கிறத இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த பர்சனோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கீழே ஆக்ட் ஆகுது. அந்த மாஸ்க்கு ஒரு சென்டர் இருக்கும். அந்த சென்டர் லைனும் கிராவிட்டியோட சென்டர் லைனும் மேட்ச் ஆகிறப்போ அவர் ஸ்டேபிளா நின்று இருப்பாரு. சப்போஸ் இப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு அவர் மேல நம்ம கொடுக்கறோம்னா அவரோட மாஸ் லைன் வந்துட்டு கொஞ்சம் விலகி போயிடும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி விட்டு. அந்த பட்சத்துல என்ன ஆகும்னா அவர் பேலன்ஸ் இழந்து இப்படி கீழே விழுந்துருவாரு. அதே பர்சன் வந்துட்டு அந்த ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டா அவரோட மாச வந்துட்டு அவரோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து வெளியில கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாருன்னா அவரால் இந்த ஃபோர்ஸ பேலன்ஸ் பண்ணிட முடியும். எப்படின்னா இந்த ரெண்டு காலையும் இப்படி நகர்த்தி வச்சுட்டு கையை ரெண்டையும் இப்படி ஹிப்ல வச்சிருந்தாருன்னா அவரோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து அவரோட மாஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அதனால வந்து அவரால் இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஆனால் இவர் எவ்வளோ தூரமாக கால் வச்சிருக்கிறாரோ அது வந்துட்டு இந்த சைடு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இதுக்கு அகேன்ஸ்டா பர்பண்டிகுலரா இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா அவரால் இப்படி கால் வச்சுட்டு இருக்கிறப்போ ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு நமக்கு என்ன தேவை? கான்ஸ்டண்டா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கிற ஒரு தூரத்துல வந்துட்டு அவர் கால் வச்சாருன்னா அவர்னால இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த நான் ஃபோர்ஸ் சொல்றது வந்துட்டு மொமெண்ட் தான். ஃபோர்ஸ்னால ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மொமெண்ட் கிரியேட் ஆகும். அந்த மொமெண்ட்டை வந்துட்டு பேலன்ஸ் பண்றதுக்கு அவரோட மாசை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ் தேவைப்படுது. அதுதான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்ன்றது என்னன்னா ஒரு கான்ஸ்டன்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு தேவையான ஒரு டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அது ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், அதாவது ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். இதை நான் சொல்றது வந்துட்டு ஒரு கிராஸ் செக்ஷனோட சம் ஆஃப் ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். நான் சம்ன்னு சொல்றது வந்துட்டு கிராஸ் செக்ஷன்ல இருக்கிற சின்ன சின்ன ஏரியாஸை தான் நான் சொல்றேன். இப்போ ஏ ஒன் எடுத்துட்டோம்னா ஏ ஒன் இன்டூ டி ஒன் ஸ்கொயர், ஏ டூ இன்டூ டி டூ ஸ்கொயர். இதெல்லாமே கம்பைன் பண்ணது தான் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த கிராஸ் செக்ஷனுக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கறத வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் படி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சீக்வல் டு BD க்யூப் டிவைடட் பை 12. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாவும் சின்ன சின்ன டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலாக நம்ம டெரிவேஷன் படி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சீக்வல் டு BD க்யூப் பை 12 அப்படின்றத வச்சு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்ச மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஃபார்முலா படி இருக்கக்கூடிய ஏரியா இன்டூ டி ஸ்கொயரோட ஈக்குவேட் பண்ணிட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவையும் ஏரியாவையும் டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ நமக்கு டி கிடைக்கும், அதாவது டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு ரேடியஸ், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா படி பார்த்தோம்னா அந்த செக்ஷன்ல அந்த ரேடியஸை தாண்டப்போ இந்த செக்ஷன் வந்துட்டு ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு பில்டிங்ல காலம்ஸ்ல வந்துட்டு மெயினான இம்பாக்ட பார்க்கலாம். இது வந்துட்டு எர்த்குவேக்ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு காலம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து பிரெத் அண்ட் டெப்த் வந்து சேமா இருக்காது. ஸோ இதுல எது மினிமமோ அந்த மினிமம் டைமென்ஷனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எடுத்து அதுக்கான ரேடியஸ் ஆஃப் கைரேஷனை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த லென்த்தை நம்ம கொடுக்கணும். ஏன்னா லென்த் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வச்சுதான் இந்த காலம் வந்துட்டு பக்கல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பத்தியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷனோட முக்கியத்துவத்தை பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். சிம்பிளா சொல்லணும்னா கான்ஸ்டன்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான ஒரு டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இப்போ நான் சொன்னது ஏரியாவுக்கு மட்டும் இல்ல மாஸ்க்கும் சேர்த்து தான். ஸோ இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல இன்னும் ஒரு பயனுள்ள தகவலை பத்தி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி.